الله غفور رحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய முக்கிய பொருளாக, மூலதன பொருளாக, அஸ்திவாரமாக நபி அவர்கள் கொள்கையை பிரகடப்படுத்தினார்கள். கொள்கை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணுங்கிறாங்கல்ல, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணுங்கிறாங்கல்ல. இப்போ கொள்கை என்பது என்ன? கொண்ட ஈமானிலே உறுதியாக இருக்கணும். எவ்வளோ பெரிய சிரமம் சிக்கல் வந்தாலும் ஈமானை தொலைச்சிடக்கூடாது. அதாங்க கொள்கையில் உறுதி வேணும். கொள்கையில் உறுதி வேணும். இந்த கொள்கையில் உறுதி வேணும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வு மிகப்பெரிய உதாரணம், மிகப்பெரிய உதாரணம். நபியினுடைய அந்த கொண்ட கொள்கைய அரபு மக்கள் குஃபார்கள் எப்படிலாம் அந்த முகம்மதுனுடைய கொள்கையிலிருந்து அவரை பெறள வைப்பதற்கு என்னமெல்லாம் அவர்கள் தந்திரம் செய்தார்கள், எந்த ஒரு தந்திரமும் எடுபடலையே, எந்த ஒரு தந்திரமும் எடுபடலையே. கடைசியாக அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபை அணுகி தூது விட்டாங்க, உன்னது சகோதரன் மகனை கொள்கையிலிருந்து சற்று தளர்ப்பதற்கு, முகம்மதனுடைய கொள்கையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்க சொன்னா கொஞ்சம் கேட்பாரு, ஏன்னா உங்களுடைய அடைக்கலத்துல தான் இருக்காரு. இந்த அபூ தாலிபர் ரெடி பண்ணி தூது விட்டார்கள் நபியிடத்திலே. பாருங்க, யாருக்காக வேண்டி கொள்கையை மாத்திக்கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபு வந்து சொன்ன நேரத்தில் இவர்கள் அந்த தௌஹீத் புரட்சி, அல்லாஹ் ஒருவன் எந்த கோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தூது விடுகிறார்கள். வந்து அபூ தாலிபு கேட்டது என்னண்டா, அவர்கிட்ட சொல்லி அனுப்பியது என்னண்டா, செங்கதிரும் வெண்மதியும் சேர்த்து கையில் தந்திடணும், எம் கொள்கை விடமாட்டோம் என்றுரைத்த மாநபியே சொல்றமா இல்லையா. நபி இடத்துல வந்து சொன்னாங்க, பொன்னாகட்டும் பொருளாகட்டும் பதவியாட்டி எதை வேண்டாலும் தர்றோம். அரபுலகத்தில் நீங்கள் விரும்பிய பெண்ணை மணந்து கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பிய பதவியை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பிய பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். விட்டுறணும் சொல்லுங்க, எதை மட்டும் விட்டுறணும், கொள்கையை விட்டுறணும். அந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் உறக்க சொன்ன வார்த்தை எது? எந்த நேரத்திலேயும் நான் கொண்ட கொள்கையிலிருந்து நான் தவற மாட்டேன், கொண்ட கொள்கையிலே உறுதி வேண்டும். கொள்கைங்கிறது என்ன? உடையா? அன்றாடு மாற்றிக்கொள்வதற்கு, அன்றாடு மாற்றிக்கொள்வதற்கு. அரசியல் உலகத்தில் தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் சகஜந்தம்பா, நேற்று ஒரு கொள்கை இன்னைக்கு ஒரு கொள்கை, நேற்று ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு கட்சியில் இருப்பான், நாளைக்கு ஒரு கட்சிக்கு போவான். ஆனால் இவன் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைங்கிறது உறுதியான நிலையில இருக்க வேண்டும். அது உடை அல்ல, உடையை போல அப்படி இப்படி மாத்திக்கிட்டு மாலையில ஒரு உடை காலையில ஒரு உடை அதற்குரியதல்ல. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொள்கைங்கிறதுல கொள்கையின் குன்றாக விளங்கினார்கள். கொள்கையில பிடிமான வேணும், அது ஈமான் கொண்ட மக்கள் அந்த கொள்கையினுடைய உறுதி. கொள்கையில தளர்வு ஏற்பட்டால், கொள்கையில தளர்வு ஏற்பட்டால் அவனுடைய வாழ்க்கை சீராக இருக்காது. கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும்.
அதைத்தான் நமக்கு நபி அவர்களும் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலையும் கடைபிடித்து காண்பித்தார்கள். இந்த உம்மத்து அப்படி நடக்க வேண்டும் என்று உபதேசித்தார்கள். இந்த உம்மத்து அப்படி நடக்க வேண்டும் என்று உபதேசித்தார்கள். இன்னைக்கு அது இந்த இருக்கக்கூடிய நாகரிக உலகத்துல நம்ம தாவானியை தூக்கி எறிஞ்சிட்டு போன மாதிரி ஈமானை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுறாங்க. ஈமானை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. இன்னும் மேல போட்டிருக்கக்கூடிய சட்டையை கலட்டி தூக்கி எறிவது போல ஈமான் தூக்கி எறியப்படுகிறது. கொள்கைகள் தூக்கி எறியப்படுகிறது. சபலம் வந்தால் கொள்கை போயிருது, காமம் வந்தால் கொள்கை போயிருது, மோகம் வந்தால் கொள்கை போயிருது. என்ன கொள்கை என்பது காமத்துக்கும் மோகத்துக்கும் சமமானதா? சபலத்துக்கும் சமமானதா? பணத்தை பார்த்தால் கொள்கை போய்விடுகிறது, பதவியை பார்த்தால் கொள்கை போய்விடுகிறது. என்னங்க அது? எல்லாம் இதுல அடக்கம், எல்லாம் அடக்கம். தத்துவம் பேசுவாங்க, ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதி என்பது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அழகான பாணி. தொடர்ந்த சகாபாக்கள், தொடர்ந்த சகாபாக்கள். எந்த சகாபாக்களை தெரியும்? சக்திமான தெரியும். சகாபாய் சகாபிய தெரியுமா நம்ம பிள்ளைகளுக்கு? எந்த சகாபி தெரியும்? அபுபக்கருடைய கொள்கை என்ன? அதற்கு உமர் அவர்களுடைய கொண்டிருந்த கொள்கையினுடைய உறுதி என்ன? அதற்கு அலி அவர்கள் கொண்டிருந்த கொள்கையினுடைய உறுதிப்பாடு என்ன தெரியுமா? பிலால் அவர்கள் கொண்டிருந்த கொள்கையினுடைய உறுதி என்ன? அம்மார் இப்படி ஆசிரியர் அவர்கள் கொண்டிருந்த கொள்கையினுடைய உறுதி என்ன? வரலாற படிக்கணும். சாபாக்களுடைய அந்த கொள்கையினுடைய குன்றிலே அவர்கள் நினைத்து நின்றதை பார்க்க வேண்டும். எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை! அத்தனை கொடுமைகளுக்கு மத்தியிலேயும் அந்த கொள்கையிலே தளராமல் இருந்தவர்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹ் நம்மையும் அந்த கொள்கையிலே உறுதியானவர்களாக ஆக்கி வைப்பானார். சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. எனவே கொள்கை தவறினால், கொள்கையில தடுமாற்றம் ஏற்பட்டால் இவனுடைய வாழ்வுக்கு அர்த்தம் இல்லாமலே போய்விடும். அல்லாஹ் அப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கையை, நல்ல பிடிமானமுள்ள கொள்கையோடு, மரணிக்கிற வரையும் களிமாவோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக இன்ஷா அல்லாஹ். நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு.